அவன் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ரொம்ப அழகாச்சு. 6 வருஷமாக என் கூட பயணித்தான். அண்ட் 6வது வருஷம் அன்எக்ஸ்பெக்டடாக அவன் வந்து இறந்து போயிட்டான். எல்லா விதமான அனிமல்ஸ் கிட்ட, நேச்சர் கிட்ட, பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாத்துக்கிட்டுமே எங்களால் பேச முடியும். நான் அனிமல்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக பீப்புள் வில் திங்க் நான் ஐ எம் கிரேசி, பிற உயிர் மொழி அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலை வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குன்னா கண்டிப்பாக இது பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னோட லைஃப் வந்து அப்சைட் டவுன் ஆயிருக்கு இன் அ குட் வே. இது எல்லாத்துக்கும் இருக்கிற அபிலிட்டி தான், நீங்கள் யார்கிட்டயோ போய் கற்றுக்கணும்னு இல்லை. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே அனிமல்ஸ் கூட வளர்ந்துட்டு வந்த ஒரு பொண்ணு தான் நான். அண்ணாவும் நானும், அப்பா வந்து நிறையா பேச்சு வச்சுருந்தாங்க, அண்ணாவும் நானும் எப்போவுமே அனிமல்ஸ் கூட தான் வளர்ந்துட்டு வந்தோம். அண்ட் ஸோ அதனாலேயே வந்து எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் அது இல்லாமல் வளர்ந்ததே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லணும். தே வர் மோர் லைக் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி தான் அனிமல்ஸ் கூட வளர்ந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு டைமில் லைக் நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் சரி நான் எனக்குன்னு ஒரு கம்பேனியன் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் நான் வந்து ஜின்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஜின் இஸ் அ பிளாக் கலர் லபடார். அண்ட் அவன் வந்ததுக்கப்புறம் என் லைஃப் ரொம்ப ரொம்ப அழகாச்சு. 6 வருஷமாக என் கூட பயணித்தான். அண்ட் 6வது வருஷம் அன்எக்ஸ்பெக்டடாக அவன் வந்து இறந்து போயிட்டான். அவன் இறந்தது வந்து இட் லெஃப்ட் ஆல் ஆஃப் அஸ் ஷேட்டர்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன் இறந்தான்னு தெரில. ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான் அண்ட் திடீர்னு இறந்துட்டான். அதுக்கான காரணமும் தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தப்போ தான் வந்து அதுக்கான ரிசர்ச்சஸ் தொடங்கினோம். அண்ட் அதில் ஆரம்பித்து என் பயணம் தான் இது. அதுதான் என் ப்ரொஃபஷனாக இப்போ மாறி இருக்கேன். அண்ட் ஹாய், ஐ எம் ஜனனி, அ டெலிபதிக் அனிமல் கம்யூனிகேட்டர், ஆர் ஐ எம் ஆல்சோ கால்ட் டெலிபதிக் இன்டர்ஸ்பீஷீஸ் கம்யூனிகேட்டர், விச் மீன்ஸ் எல்லா விதமான அனிமல்ஸ் கிட்ட, நேச்சர் கிட்ட, பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாத்துக்கிட்டையுமே எங்களால் பேச முடியும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்பார்ன் எபிலிட்டி, நேச்சுரலாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு எபிலிட்டி தான். வி ஜஸ்ட் ஹாவ் டு, அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உணர்ந்து அதை டேப் மட்டும் பண்ணால் போதும், எல்லாத்துனாலையுமே அதுங்க கிட்ட பேச முடியும், அதுங்க பேசுகிறதையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியும். ஸோ ஆஸ் அ கம்யூனிகேட்டர் என்னென்னா பார்த்தா, யூ கேன் ஐ கேன் ஹாவ் அ டூ வே கான்வர்சேஷன் வித் தெம். எப்படி நானும் ஒரு இன்னொரு ஹியூமன் பீயிங்கும், ஒரு சக மனுஷனும் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி வந்து ஒரு அனிமல் கிட்டையோ இல்லை ஒரு ட்ரீ கிட்டையோ வந்து என்னால் லைக் வி கேன் ஹாவ் அ சாலிட் ஒரு கான்வர்சேஷன் எங்களால் வச்சுக்க முடியும். தட்ஸ் வாட் வி டூ. அண்ட் என் ஜேர்னி ஆரம்பித்தது வந்து ஜின் இறந்ததுக்கப்புறம் நிறையா கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான தேடல் அதில் ஆரம்பித்து அப்போது நிறையா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம், நிறையா கூகுள் பண்ணோம். அப்போது அப்போ தான் வந்து இந்த அனிமல் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த மாதிரி தெரிஞ்சப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கம்யூனிகேட்டரை காண்டாக்ட் பண்ணோம். எனக்கு இப்போ அவங்க பேர் கூட தெரியாது. அண்ட் அவங்கக்கிட்ட பேசினப்போ வந்து ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டாங்க. டாகோட பேர் என்ன, அதோடய ஃபோட்டோ, வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட அவங்க கேட்கல. அப்போது அப்படி கேட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து தான் அவங்க பேச முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜின் டின் வாண்ட் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 1 மந்த் கழித்து திருப்பி அவங்கள ரீச் அவுட் பண்ணப்போ அவங்க வந்து ஜின்கிட்ட பேசி நிறையா விஷயம் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப பர்சனலான நிறையா விஷயம் ஷேர் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி பற்றி, என் வீட்டில் யார் யார் இருக்கா, எங்களுக்கும் ஜின்னுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஜின் யார் யார் எப்படி எப்படி பார்த்தான், எங்கள் பர்சனாலிட்டிஸ், இந்த மாதிரி ரொம்ப பர்சனலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அந்த கம்யூனிகேட்டருக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு நாங்கள் எந்த ஊர் என்ன எதுவுமே தெரியாது. அண்ட் அவங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தப்போ இட் வாஸ் ஷாக்கிங், இட் சர்ப்ரைசிங்காக இருந்தது. எப்படி இது பாசிபிள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்கு எப்படி நம்மளை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் ஆனால் எங்களுக்கு தேவையான நிறையா க்ளோஜரும் கிடைச்சிது. ஏன்னா அவன் திடீர்னு இறந்ததுனால அவனுக்கு லிட்ரலாக என்ன ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சுங்கிறது தெரியாமல் இருந்தது. ஸோ அதுக்கான க்ளோஜர் கிடைச்சிது. அவனுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தது, இல்லை என்ன ஃபுல்லாக என்ன அன்ஃபோல்ட் ஆச்சுங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலிக்கு ஒரு ஓகே, சரி இதுதான் நடந்ததுன்னு. பிகாஸ் நாங்கள் வந்து அவனுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணோம். அப்படி அதெல்லாம் பண்ணியும் வி குடன் சேவ் ஹிம். ஸோ அது ஒரு கில்ட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த க்ளோஜர் வந்து கிடைச்சனையும் ஓகே, லைக் நம்மளால் முடிஞ்சது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், அதை மீறியும் அவனை காப்பாற்ற முடியல, திஸ் இஸ் வாட் வாஸ் மென்ட் டு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு நான் அக்செப்ட் பண்ணாலும் சின்னதாக ஒரு உறுத்தல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அவங்க ஷேர் பண்ண நிறையா விஷயத்தில் என்னை பற்றி சொன்னாங்க, பட் மற்றவங்களை பற்றி சொன்ன அளவுக்கு என்னை பற்றி சொல்லலை. ஸோ எனக்கு வந்து என்ன தான் வீட்டில் இருக்கவங்க ஜின் பார்த்துக்கிட்டாலும் எனக்கு ஜின் வாஸ் லைக் ரொம்ப 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 க்ளோஸ் எனக்கு. அண்ட் அவன் தான் உலகம்னே ஒரு 6 வருஷம் வாழ்ந்துட்டேன்.
ஸோ அவன் என்னடா நம்மளை பற்றி இவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்கானே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ நான் நினச்சேன் சரி இன்னும் நான் நிறையா கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட கேட்டோம்னா இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஒரு கம்யூனிகேட்டராக தேடி போய் நான் வந்து அவங்கக்கிட்டையும் சரி கேட்கலாம், லைக் அவங்கள நம்பாமல் போகல, எனக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் போக ஆரம்பித்தேன். அண்டு நான் இன்னும் 4-5 கம்யூனிகேட்டர்ஸை கனெக்ட் பண்ணேன். அண்டு ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்றா நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வந்தாங்க. எல்லாமே பர்சனலான இன்ஃபர்மேஷன், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை என் ஃபேமிலியோட நிறையா மெமரிஸ் ஆகட்டும், நிறையா விஷயம் வெளியில் வந்தது. அண்ட் ஸோ இது வந்து இன்னும் சரி ஒரு ஒரு டைமும் நான் ஜின்ன நினைக்கிறப்போ, ஜின்கிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ, இன்னொருத்தங்க கிட்டே நான் போகணுமே அப்படின்ட்டு இருக்கேங்கிற அந்த ஒரு நிலமையில நான் என்ன நினச்சேன், சரி நம்மளே ஏன் இதை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. யாரோனால பேச முடியுதுன்னா நம்மளால ஏன் பேச முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எனக்குள்ளே வந்தது. அது எப்படி வந்ததுன்னு எனக்கு அப்போ தெரியலை. அதுக்கப்புறம் சரின்னு நானும் வந்து கடைசியாக மாயான்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு ட்ரையல் கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணப்போ அவங்க லைக் ரேண்டமாக அவங்க வந்து என்கிட்ட லைக் உன்னோட பெட் ஏதாவது இருந்தால் சொல்லு, நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ நான் ஓகே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு மாடோட பேர் தான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னு தெரில, நீங்கள் தான் இறந்து போன பெட்ஸ் கிட்டையும் பேசுவீங்கள்ல, ஸோ ஜின்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட இத்தனைக்கும் ஜின் பற்றி ஜின்னோட பேர் மட்டும்தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்ல. அவன் இறந்துட்டான்னு இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். அண்ட் அந்த குரூப் அந்த கிளாஸ் ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஜின்கிட்ட பேசினாங்க. அப்போது அந்த அன்னைக்கு வந்து நிறையா விஷயம் ஷேர் பண்ணாங்க. அண்டு அப்போ தான் வந்து எனக்கு நிறையா பாஸ்ட்டில் நடந்த நிறையா விஷயத்துக்கான கிளாரிட்டியும் கிடைச்சிது. நான் ஏன் வந்து இந்த ஜேர்னியில் இருக்கேன், லைக் நான் ஏன் இதை தேடிட்டு இருக்கேன், என் அம்மா அப்பாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க, என் அண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான், ஓகே ஒரு க்ளோஜர் கிடச்சிருச்சு அப்படின்னு, ஆனால் என்னால் ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. டெய்லியும் லைக் 3-5 அந்த ஏஞ்சலிக் அவர்னு சொல்கிற டைமில் நான் முழிச்சுக்குவேன், முழிச்சுட்டு அனிமல் கம்யூனிகேஷன் பற்றி படிப்பேன், அதை பற்றி ஏதாவது இது எங்கே படிக்கலாம், யார்கிட்ட படிக்கலாம், இந்தியாவில் யார் யார் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அதுக்கான எல்லா க்ளோஸரும் வந்து எனக்கு அந்த கிளாஸில் கிடைச்சிது. அப்போ அந்த கிளாஸில் இருந்து நிறைய பேர் வந்து எனக்கு சொன்ன விஷயங்கள் வந்து அது இது வந்து ஜின் உனக்காக நீ இதுதான் பண்ணணும், உனக்கு இது ரொம்ப நேச்சுரலாக வர்ற விஷயம், உனக்கு இதை தான் நீ பண்ணணும், சின்ன வயசுலேருந்து உனக்கு ரொம்ப நேச்சுரலாக வர ஒரு விஷயம் இது, நீ இதை பண்ணாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஸோ நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அது இல்லாமல் நிறைய விஷயம் எனக்கு அந்த அந்த அன்னைக்கு வந்து கைட் பண்ணேன். அண்ட் அவன் வந்து நீ இதை நேச்சுரலாக நீ இது பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் யோசித்தேன் எப்படி நான் இதை பண்ண முடியும், ஏன்னா திருப்பூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீப்புள் இதை நம்புவாங்க, ஏன்னா யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருக்குமே இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி நிறையா டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கும், எதுவுமே வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் போய் நான் ஒரு அனிமல் கம்யூனிகேட்டர் ஆக போகிறேன், இல்லை நான் அனிமல்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக பீப்புள் வில் திங்க் நான் ஐ எம் கிரேசி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனாலும் ஜின் வந்து அவன் சொன்னான் நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு, உனக்கு எல்லாமே ஆர்கானிக்காக ஃப்ளோ ஆகும், நானே எல்லாமே நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லியிருந்தான். ஸோ நான் நினச்சேன் ஓகே அவன் சொல்கிறான், இதை ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் இதை பண்ணுறேன், ஐல் ட்ரஸ்ட் யூ அண்ட் ஐல் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியை நான் தொடங்கினேன். தொடங்கினதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 years நவ் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஜேர்னி போயிட்டு இருக்கு. நிறைய ஆயிரக்கணக்கான பேர்த்தோட பெட்ஸ் கிட்ட நான் பேசிட்டேன். அண்ட் ஒரு ஒரு கான்வர்சேஷனுமே லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப எமோஷ்னலாக கூட இருக்கும். அண்ட் அந்த செஷன் முடிகிற டைமில் எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், அந்த பெட் ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி நிறையா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், நிறையா இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அந்த செஷன்ஸில். ஸோ இதை வந்து நம்புகிறோம் நம்பலைங்கிறது லைக் ஆப்வியஸாக சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க, பட் இதை நான் ஏன் நான் நம்ப ஆரம்பித்தேன்னா எனக்கு எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிது, நம்பி வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவையான எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை தாராளமாக நம்பலான்னு சொல்லுவேன். அப்படியும் அதை மீறியும் நம்பாதவங்க வந்து அவங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து ஆயக்கலைகள் 64 ஒரு கலை தான் இந்த கலை, அது வந்து 44 கலை பைப்பிலவாதம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா பிற உயிர் மொழி அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலை வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குன்னா கண்டிப்பாக இது பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது அழிஞ்சிட்டு வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை திருப்பியும் கொண்டு வரணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து அனிமல்ஸ் கிட்ட பேசுறதுக்காக மட்டும் இல்லை, பட் நம்ம எல்லாரும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறக்கும் சந்தோஷமாக இருக்கிறக்கும் நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ
நாங்கள் வந்து வி ஆல்சோ டாக் டு லைக் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட கூட நீங்கள் டெலிபதிக்கலாக கம்யூனிகேட் பண்ணலாம். இது நீங்கள் உங்களுக்கு ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறையா டைம் வந்து உங்கள் அம்மாவை பற்றி நினைப்பீங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் பற்றி நினைப்பீங்க, தில் கால் யூ. அது எல்லாமே டெலிபதிக்கலாக நடக்கிற ஒரு கனெக்ஷன் தான். இது வந்து எப்போ அனிமல் கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக என் பெட்ஸ் என்ன நினைக்குது, இல்லை என் ட்ரீ வந்து அது என்ன பண்ணாலும் அது பூ பூக்கில் காய்க்கில் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக வருவாங்க. அண்ட் அனிமல்ஸ் தொலைஞ்சு போனால் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வருவாங்க. ஹெல்த் அண்ட் பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கிறப்ப கூட வருவாங்க. அண்ட் நாங்கள் வெட்டினரியன்ஸ் இல்லை, லைக் வே நாட் கோன் ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸ் ஆர் எனி திங். அதே மாதிரி பிஹேவியரிஸ்டும் இல்லை, பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டோம். பட் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் ஒரு சில பிஹேவியர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட வருவாங்க. அண்ட் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நேச்சுரலாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும் இல்லை யார்கிட்டயாவது கற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா யுவர் லைஃப் வில் பிகம் மச் பெட்டர் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு இந்த பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னோடய லைஃப் வந்து அப்சைட் டவுன் ஆயிருக்கு இன் அ குட் வே. அண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஆஸ் கம்யூனிகேட்டர்ஸ் நாங்கள் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற கிட்ஸ், அல்சைமர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் இவங்க கிட்டெல்லாம் கூட கனெக்ட் கோமாவில் இருக்கிற பேஷண்ட்ஸ் இவங்க கிட்டெல்லாம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு விவ் பின் ஹெல்பிங் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஒர்க் பண்ணுறதுனால தான் திருப்பியும் எங்கள் கிட்டே வராங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும் இருக்கிற அபிலிட்டி தான், நீங்கள் யார்கிட்டயோ போய் கற்றுக்கணும்னு இல்லை. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.